வணக்கம். நான் எழுத்தாளர் முத்தாலாங்குறிச்சி காமராசு. பெரும்பாலுமே சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த இடத்துல அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள போய் சந்திக்கிற இடத்துல வந்து எல்லாரையுமே வாழ வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு பெற்றவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஒரு காலத்தில் வந்து 18 சித்தர்கள் இருந்தாங்க. அந்த 18 சித்தர்களும் இன்றைக்கு வந்து இந்த உலகத்தை உயிர்ப்பதற்காக அவர்கள் வந்து வானர கலந்தாலும் ஆங்காங்கே சில இடங்களில் வந்து அவங்க இன்றும் மக்களுக்கு வந்து அருவமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அகத்தியர் உள்பட 18 சித்தர்கள் இந்த தமிழகத்தில் மட்டுமில்லாமல் உலக அளவில் வந்து அவங்களுடைய செல்வாக்கு மிகுந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் கூட வாழ்ந்த சித்தர்கள் நிறைய பேர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வள்ளநாடு அப்படிங்கிற ஒரு இடம், அதிலேருந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் போனால் பாறைக்காடு. அங்கே பாறைக்காடு சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சாது சிதம்பர சுவாமிகள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் இந்த பகுதியில் வாழ்ந்தவர். அவர் வந்து நிறைய செழுமைகள் செய்தவர். அவர் வந்து தண்ணீரில் வந்து விளக்கறிய செய்வார், அதே மாதிரி காற்றுகளை வந்து நிறுத்திடுவார், அதே மாதிரி நெருப்புகளை வந்து தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்துடுவார், மிருகங்களை வந்து தன் பிடிக்குள் கொண்டு விடுவார். இப்போ ஒரு சமயம் பார்த்திங்கன்னா சதுரகிரியில் வந்து ஒற்றை கொம்பன் யானை அப்படின்னு ஒரு யானை, அந்த ஒற்றை கொம்பன் யானை வந்து நிறையா அந்த பக்கத்தில் மதம் பிடிச்சு அலையும் போது அதை வேட்டைக்காரர்களாலே வேட்டையாடி அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியலை. அந்த யானையை வந்து அதனுடைய மதத்தை அடக்கி அதை வந்து தன் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து தான் எப்போது சதுரகிரிக்கு சென்றாலும் அந்த யானை வந்து அவரை வந்து பார்க்க வந்துடும். அந்த அளவுக்கு யானையை கட்டுப்பாட்டுக்குள் அதாவது கொண்டு வந்துடும். அதே மாதிரி இவர் எங்கே பூஜை பண்ணுறாரோ அந்த இடத்துக்கு அப்படியே ரோட்டு வழியே போயிட்டு இருக்கக்கூடிய யானைகள் கூட இவர் பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்துடுமா. அந்த அளவுக்கு மிருகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகளை கொண்டவர். பொதிகை மலைகளுக்கு சென்று வெள்ளை யானையை வரவழைத்து பக்தர்களுக்கு காட்டியவர். அதே மாதிரி நவகண்ட யோகம் அப்படிங்கக்கூடிய யோகம், அதனுடைய தன்னுடைய உடலை வந்து பல கூறுகளாக பிரித்து போடக்கூடிய அந்த தவ நிலையை அறிந்தவர். ஒரே நேரத்தில் ஒரு 3 இடங்களில் இருக்கக்கூடிய திறமை படைத்தவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்தவர். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய சித்தர் பீடம் வந்து வள்ளநாடு அருகே பாறைக்காட்டில் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். அங்கே வந்து சாமியோட கல்லறை இருக்குது. அதே மாதிரி அதோட சாமியோடு சேர்ந்து அவருடைய துணைவியார், அவருடைய சித்தப்பா சித்தி, அப்புறம் அப்பா அம்மா, அப்புறம் அந்த மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த யானை, இவங்கெல்லாம் அடக்கமான அந்த இடம் இன்றும் போற்றப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் சதுரகிரியில் வந்து இவர் வந்து ஒற்றைக்குமன் யானையை அடக்கினாரே, அந்த யானையோட சிரசு இன்றும் பாதுகாக்கப்பட்டு அதில் வந்து சுவாமி போட்ட தீபம் இதுவரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அரிய தகவல்கள் எல்லாம் வச்சு தான் இப்போ வந்து இது நமது தினமலர் பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில் தாமரை பிரதர்ஸ் மீடியா அப்படிங்கக்கூடிய பதிப்பகம் மூலமாக வளங்களை அள்ளித்தரும் வள்ளநாட்டு சித்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு நூலை வந்து நான் எழுதியிருக்கிறேன். அந்த நூலை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா முழு விவரங்களுமே உங்களுக்கு தெரியும். அதற்காக கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நூல் வந்து சேரும். இதே மாதிரி வள்ளநாட்டு சித்தரை பற்றி தினமும் ஒரு தகவல், ஏன்னா சாமி வந்து ஒரு 7 இடங்களில் வந்து அமாவாசை தீபம் ஏற்றுவதற்காக தூண், அதாவது ஜோதி தூண் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடு இணைந்திருங்கள், தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வணக்கம்.